Hey guys, welcome to my channel. So, in our channel, if you are first time here, welcome. My name is Jaya. I am here in Canada. In Canada, I am a student. I immigrate. I am here in Canada. I am making a lot of lifestyle vlogs. I am making a student culture and work culture. I am making a video today. I am making a continuation of this video. I am elaborating on this. So, I am making a video today. Further in India and Canada, I am making a video today. I am making a video today. So, that is why I am வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, என்ன நியூ அப்டேட்ஸ் வந்து இந்தியால இருந்து கனடாக்கும் கனடால இருந்து இந்தியாக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றத பத்தியும், இதனால என்னென்ன விசா டைப்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்றத பத்தியும் தான் இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட்லி வந்து நேத்து ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நேத்து ஈவினிங், அதாவது எங்களுக்கு ஈவினிங் இங்க கனடால ஈவினிங் டைம்ல இருக்கப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நோட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்னன்னா வந்து சேஃப்டி அண்ட் காஷன் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் தான் அது. ஸோ இங்க இருக்க இந்தியன் நேஷனல் பீப்புள், அதாவது வந்து இங்க ஸ்டூடெண்ட்டா இமிகிரேட் ஆகி வந்திருப்போம், நிறைய பேர் வந்து ஒர்க் விசால வந்திருப்பாங்க, ப்ரொஃபஷனல் ஒர்க் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இந்தியன்ஸ், இன்னும் வந்து கெனடியன்ஸா கன்வெர்ட் ஆகாது இந்தியன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஸ்டூடெண்டா தான் வந்திருக்கேன். ஸோ இந்த நோட் வந்து எங்களுக்கு தான். இது வந்து என்னன்னா வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு காஷன் பண்ற மாதிரி ஒரு நோட். என்னன்னா வந்து இப்போ அங்க வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை. ஸோ நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க, ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கும்பலா இருக்க இடத்துக்கு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து வந்துருச்சு. ஸோ ஈவன் ஃபேஸ்புக்ல கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்குமே வந்துச்சு, நேற்று ஈவினிங் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்து வீட்லேருந்து வந்து நிறையா டைம் கால் பண்ணிலாம் கூட எங்கேயும் வெளியே போகிறதா இருந்தால் வந்து பார்த்து போமா பார்த்து வா அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ காலேஜுக்கு போகிறப்போ கூட கொஞ்சம் காஷியஸாக வந்து இருங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அப்படின்லாம் கூட நார்மலாக வந்து எல்லார் வீட்லையும் என்ன சொல்லுவாங்களோ வந்து அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டை வந்து நேற்று ஈவினிங் கனடா டைம் ஈவினிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில, லைக் எங்களோட டைம் காலையில வந்து இன்னொரு நியூஸும் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பிஎல்எஸ் இந்தியா அப்படின்ற ஏஜென்சி, அதாவது இந்த ஏஜென்சி என்னன்னா வந்து இங்கே இருக்க இந்தியன் பீப்புளுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து விசாவுக்கு வந்து அவங்க கிட்ட தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். எப்படி வந்து நம்ம இந்தியாலேருந்து வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்கு விஎஃப்எஸ் குளோபல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து பிஎல்எஸ் அப்படின்ற ஏஜென்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து வி ஆர் சஸ்பெண்டிங் தி விசாஸ் டு இந்தியா ஃப்ரம் எஃபெக்டிவ் ஃப்ரம் செப்டம்பர் 21, 2023. ஸோ இப்படி பிளண்ட்டாக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே அது வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ வந்து ரிசியூம் ஆகும்லாம் சொல்ல முடியாது, பட் நாங்கள் வந்து 21st செப்டம்பர்லேருந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம், விசாஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஎல்எஸ் அப்படின்ற ஏஜென்சி வந்து ஆக்சுவலி வந்து கனடாலேருந்து ஆப்ரேட் பண்ணுற இந்தியன் ஏஜென்சி. ஸோ இதுவும் வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து எல்லாருக்கும் வந்து புரிய வச்சுடுறேன், பிகாஸ் நிறைய பேர் இதுலேயே வந்து ஸ்லைட் கன்ஃபியூஷன்ஸில் இருந்தாங்க. ஸோ இந்த ஏஜென்சி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து ஃபர்தராக வந்து வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மீடியா கிட்ட நேற்று நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வந்து அரிந்தம் பாக்சி அப்படின்றவர் வந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மீடியாவுக்கு. ஸோ கிளியர் கட்டாக என்ன என்ன இஷ்யூ அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இங்கே கெனடியன்ஸாக இருக்கவங்க, அதாவது கெனடி நேஷனல் கெனடியன்ஸாக இருக்காங்களே, ஸோ இங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்க கெனடியன் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுற வீசாவை வந்து நாங்கள் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம். அதாவது இங்கே கெனடியன்ஸ் யாராவது வந்து டூரிஸ்ட்டாக வந்து வரணும், வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள் அவங்க தான், அவங்கள வந்து நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு வரதுக்குள்ள நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி கிளம்பி வந்திருப்பாங்க, அவங்க வந்து மைக்ரேட் ஆகிறதுக்காக அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்காக வந்து கிளம்பி வந்திருப்பாங்க இங்கே. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து கெனடியன் சிட்டிசன்ஸ் ஆகி பிஆர்லாம் எடுத்து கெனடியன் சிட்டிசன்ஸ் ஆகி இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இப்போதைக்கு வந்து பிஎல்எஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெனடியன், அதாவது இந்தியன் கெனடியன், அவங்க வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்து
இங்கே கனடாக்கு வந்து தான் வந்து சிட்டிசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அலவுடு தான் கண்ட்ரிக்குள்ளே. அவங்க யாருன்னா வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஓசிஐ அப்படின்ற கார்டு அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்கள வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டில் உள்ளே அலவ் பண்ணுது. அது வந்து ஒரு ஒரு ப்ரூஃப் தான். இப்போ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கனடாக்கு வந்திருக்கோம், நாங்கள் வந்து இந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து இப்போ இந்தியாக்குள்ளே அலவ் பண்ணுவாங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து வரலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பாவுக்கு மட்டும் அந்த ஓசிஐ கார்டு இருக்குது, சன்னுக்கு இல்லை அப்படின்னா வந்து அந்த அப்பாவை மட்டும்தான் இப்போ வந்து இந்தியாக்குள்ளே வந்து அலவ் பண்ணுவாங்க, சன்னை வந்து அலவ் பண்ண மாட்டாங்க. சன் வந்து கெனடியன் சிட்டிசனாக தான் கன்சிடர் ஆவார் இங்கே. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளை தான் வந்து அலவ் பண்ணுவாங்க. ஓசிஐ கார்டு இல்லாதவங்களை வந்து அலவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அகெயின் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இங்கே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக ப்ரொஃபஷ்னல்ஸாக வந்து நிறைய பேர் இமிக்ரேட் ஆகி இப்போ 2 இயர்ஸில் தான் வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்தவங்க வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே இல்லாமல் தான் இருக்கோம் இங்கே. ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு 40 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எஜுகேஷன்லன்னு சொல்லிட்டு, ஒரு 40 லேக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஊர், இந்த நம்ம ஊர் காசை வந்து நம்ம இந்த ஊரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அகெயின் அந்த காசை எடுக்கணும், அதுதான் வந்து இப்போ எல்லாரோட மைண்ட் செட்லையுமே வந்து அதுதான் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நம்ம இந்த ஊரில் வந்து ஸ்பெண்ட் பண்ண காசை அட்லீஸ்ட் எடுத்துட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஒரு டைம் பீரியட் மட்டும் இருந்து அந்த ஒரு வேலை மட்டும் கடிச்சிட்டா போதும் அப்படின்னு வந்து இங்கே வந்து சஸ்டெயின் ஆகி அப்படியே வந்து ரீட்டைன் ஆகணும்னு நினைக்கிறவங்களில் ஒருத்தி நானும் தான். ஸோ வந்து இப்போ இருக்க நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே எல்லோரும் வந்து ஒரு இங்கே வந்து என்ன தான் நாங்கள் சொல்லிக்கிட்டாலும் வந்து ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு இங்கே கொஞ்சம் தூரமாக தான் வந்து இருக்கோம். ஸோ எங்களுக்கும் வந்து ரீட்டைன் ஆகணுன்றது தான் வந்து, அதாவது நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ண காசை வந்து அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு சேஃபராக வந்து நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், இப்போ இருக்க நிலைமையில் எல்லார் மைண்ட்லேயுமே ஓடுறது. இப்போ அகெயின் இந்த மாற்றி வந்து ஒவ்வொருத்தர் வந்து நீ என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல வந்து அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள் தான். ஸ்டூடெண்ட்டாக இமிக்ரேட் ஆகி வந்திருக்கோங்க, ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கோங்க, ப்ரொஃபஷனல் மீட்டிங்க்கு வந்திருக்கோங்க, அதேமாதிரி கனடாக்கு PR அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. நிறைய நியூஸஸ் அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து ரொம்ப மோசமாக வந்து ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இங்கே நம்ம ஊர்லேருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து இருக்க ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களுக்கு டெலிவர் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ரெண்டு சைடும் வந்து ப்ரெஷர் இல்லாமல் நாங்களும் வந்து காமாக தான் இருந்திருக்கோம். இன்பிட்வீனில் நடக்கிற நிறைய சேனல்ஸில் வந்து ஸ்பெக்குலேட்டிவாக வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹெட்லைன்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ரொம்ப வந்து பயங்கரமாக போடாமல், பிகாஸ் கன்சிடரிங் த ஃபேக்ட் நாங்களாமும் இங்கே இருக்கோம், பிகாஸ் நாங்கள் யாரும் இங்கே இல்லை, வெறும் வந்து நடக்கிற ப்ராப்ளம் மட்டும் தான் இங்கே ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஊர்லேருந்து யாருமே இங்கே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இந்த கண்ட்ரி வந்து இயங்குறது வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நீங்கள் வந்து இமிக்ரேஷனோட அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா கூட தெரியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஊர்லேருந்தே வராங்க. ஸோ இங்கே வந்துட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான் வராங்க, ஒரு சஸ்டைனபிலிட்டிக்காக தான் வராங்க. ஸோ அந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி வந்து இந்த கண்ட்ரி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்தது வந்துட்டோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்க மேலே, ஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். மோர் ஓவர் இது வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்க விஷயம், இது வந்து தேர்ட் பார்ட்டிஸ் பேசுறதுனால வந்து பயங்கர ஸ்பெக்குலேட்டிவாக வந்து நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கிளியர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன். இதுதான் வந்து ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு, கெனடியன் டிப்ளமேட் ஒருத்தரை வந்து இந்தியாவிலேருந்து தூக்கிட்டாங்க, அண்ட் இந்தியன் டிப்ளமேட் ஒருத்தரை வந்து கெனடாலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து இதில் வந்து யார் கரெக்டு யார் தப்புன்னெலாம் வந்து பேசவே முடியாது, பிகாஸ் ரெண்டுமே வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அண்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி டிசைட் பண்ணுறது. இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க நம்மளால் வந்து எந்த ஒரு டிசிஷன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த நியூஸ் நடந்துகிட்ருக்கு, இதுதான் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்மளால் இன்ஃபர்மேட்டிவாக வந்து சொல்ல முடியும்.
ஸோ யா, இதுதான் இப்போ கரண்ட் நிலவரம். இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து மென்டல் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து கெனடியன் கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. எல்லாரும் ஆக்சுவலி இங்கே பயந்துட்டு தான் இருக்கோம், பட் ஸ்டில் பார்க்கலாம், இல்லை எது எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் இருக்கோம். ஈவன் எங்களுக்குமே இருக்க எங்களுக்குமே வந்து இப்போ நேற்று வரைக்கும் வந்து எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ பேக் டு பேக் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது, பிகாஸ் ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து மோர் ஐயோ நம்ம வந்து அனுப்பிட்டோமே பசங்களை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் விடாமல் வந்து எல்லார் வீட்லேருந்து வந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லோரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனோடு தான் இருக்காங்க, எல்லோரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் எங்களோட சேஃப்டியையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற வீடியோஸ்லேயோ இல்லை நீங்கள் வந்து போடுற கமெண்ட்ஸ்லேயோ வந்து கொஞ்சம் வந்து ஓகே நீங்களும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. உண்மையிலேயே வந்து ரொம்ப நேற்று நிறைய பேர் வந்து சேஃபாக இருங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஓகே வி ஷுட் பி ஈவன் மோர் காஷியஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வந்தது வந்துட்டோம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஆயிடுச்சு, பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட். இது வரைக்கும் இது தான் வந்து அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த இஷ்யூவை பொறுத்தளவுக்கு. ஸோ யா, ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு, நான் நேற்றே சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் பேசும்போது அண்ட் கன்வே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீடியோ போடுறது பப்ளிஷ் பண்ணுறது. இங்கே இருக்கவங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வந்து நிறைய பேர் இங்கே கனடாலேருந்து வீடியோ போடுற பார்க்குறேன், பட் அவங்களாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் வந்து பேசியே வந்து வீடியோ போடுறாங்க, பிகாஸ் யாருக்கும் வந்து இதனால் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற காஷியஸ்னஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாங்களும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சேனல் ஜெயஷ் லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபர்தராக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஜென்ரலி நம்ம வீடியோவில் வந்து ஒன்லி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வந்து ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே போகிறதுனால வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். So yeah, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Bye bye, thank you, take care, see you next video.